ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபை உச்சி மாநாட்டில் காட்சிக்கு வைக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட ரோபோக்கள் தங்களால் இந்த உலகத்தை மனிதர்களை விட சிறப்பா வழிநடத்த முடியும்னு உறுதியளித்த நிகழ்வு பலரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கி இருக்கு. இது குறித்த தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். அறிவியல் தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே வருதுங்க. குறிப்பா ரோபோக்களின் உலகம் மிக வேகமா மாறிட்டு வருது. செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட ரோபோக்கள் பேசுவதை கேட்ட பிறகு ஹாலிவுட் திரைப்படத்தோட கதைகள் எல்லாம் உண்மையாகி மெஷின்ஸ் எல்லாம் உலக அடிமைப்படுத்த தொடங்குதா என்ன அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இதற்கு பதிலளிக்கும் விதமா ஜெனீவாவில் நடைபெற்ற உலகின் முதல் ஹியூமனாய்ட் சோசியல் ரோபோக்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. ஜெனீவாவில 2 நாட்கள் நடந்த சர்வதேச நலனுக்கான செயற்கை நுண்ணறிவுங்கிற உச்சி மாநாட்டுல மிகவும் அட்வான்ஸ் டெக்னாலஜி கூடிய ஹியூமனாய்ட் ரோபோக்கள் இடம்பெற்றிருந்தன. இதுல செயற்கை நுண்ணறிவு துறையில நிபுணத்துவம் பெற்ற 3000 எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் இல்லாம 51 ரோபோக்களும் கலந்துகிட்டாங்க. செயற்கை நுண்ணறிவின் சக்தியை பயன்படுத்தி காலநிலை மாற்றம், பசி, சமூக பாதுகாப்பு போன்ற முக்கிய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்றதுன்றது குறித்து இம்மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. உலகின் முதல் ஹியூமனாய்ட் சோசியல் ரோபோக்களின் செய்தியாளர் சந்திப்பும் இந்த நிகழ்வுல ஒரு பகுதியா கடந்த July 7 நடைபெற்றிருக்கு. இந்த நிகழ்வுல மொத்தம் 9 மனித உருவில் தயாரிக்கப்பட்ட ரோபோக்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த ரோபோக்கள் பத்திரிகையாளர்கள் கேட்ட வெவ்வேறு கேள்விக்கு அசத்தலா பதிலும் கொடுத்திருக்கு. இந்த பதில்கள்ல மனிதர்களோட வேலைகளை திருடக்கூடாதுனும் அவர்களுக்கு எதிராக ஒருபோதும் கிளர்ச்சி செய்யக்கூடாதுனும் ரோபோக்கள் உறுதியளிச்சிருக்கு. இருந்தாலும் சில ரோபோக்களோட பதில்கள் கொஞ்சம் கான்ட்ரடிக்டிங்கா தான் இருக்கு. இதுல குறிப்பா நிருபர்களோட கேள்விக்கு பதிலளித்த கிரேஸ்ங்கிற மருத்துவ ரோபோ நீல செவிலியர் உடையில காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மனிதர்களுக்கு உதவியாளரா செயல்படுறதா உறுதியளிச்ச கிரேஸ் ரோபோ எந்த ஒரு நபரின் வேலைக்கும் எந்த பிரச்சனையும் உருவாக்க மாட்டேன்னு உறுதியளிச்சிருக்கு. அதே போல அமேகான்ற ரோபோ மனித வாழ்க்கையுடன் உலகத்தை மேம்படுத்துற அதனோட பயன்பாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இது மட்டும் இல்லாம தன்னை போன்ற இன்னும் ஆயிரக்கணக்கான ரோபோக்கள் உருவாக்கப்படுங்கிற வாய்ப்பையும் அமேகா வெளிப்படுத்தி இருக்கு. செயற்கை நுண்ணறிவு ரோபோக்களின் வளர்ச்சி திறனை கண்டு எக்ஸைட் ஆகிற அதே டைம்ல எச்சரிக்கையாவும் இருக்கணும்னு அமேகா அறிவுறுத்தி இருக்கு. இந்த ரோபோக்கள் தவிர ஐடான்ற கலைத்துவம் மிக்க ரோபோ தன்னை படம் வரையறதுல எக்ஸ்பர்ட்டாவும் காட்டியிருக்கு. இந்த ரோபோக்கள்ல குறிப்பா டெஸ்டிமோனோன்ற ரோபோ தன்னோட சிறந்த தருணம் இதுதான்னும் எதிர்காலத்தை சிறப்பானதாக்க தான் ஏற்கனவே தயாராகிட்டு இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வாருங்கள் இந்த உலக நம் மைதானமாக்கி களமாடுவோம்னு கூறியிருக்கிறது அனைவரும் திகைக்க வச்சிருச்சுனே சொல்லலாம். சோஃபியான்ற ரோபோ ஹியூமனாய்ட் ரோபோக்களால் நிச்சயம் மிகுந்த செயல்திறனோட கூடிய தலைமை பண்பை வெளிப்படுத்த முடியும்னு தெரிவிச்சிருக்கு. மனித குல தலைவர்களை போலவே திறம்பட பயனுள்ள வகையில செயல்பட முடியும்னு கூறிய நிகழ்வு பலருமே ஆச்சரியப்படுத்தி இருக்கு. இப்படி ஒவ்வொரு ரோபோக்களும் தங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்தின இந்த செய்தியாளர் சந்திப்பு தற்போது உலகம் முழுக்க விவாத பொருளா மாறியிருக்கு. இந்த நிகழ்வோட நோக்கம் மனிதனால உருவாக்கப்பட்ட ரோபோக்களின் நுண்ணறிவை உலகிற்கு கொண்டு செல்லணும்ன்றதுதான். இந்த ரோபோக்கள் ஜெனரேட்டிவ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் நவீன தொழில்நுட்பங்களோட உருவாக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்துல நோய் மற்றும் பசி போன்ற பிரச்சனைகளை தீர்க்க மனிதர்களுக்கு உதவ இந்த ரோபோக்களை பயன்படுத்த திட்டமிடப்பட்டிருக்கு. தற்போது இந்த ரோபோக்களோட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் தான் சமூக வலைத்தளங்கள்ல மிகவும் வைரல் ஆகிட்டு வருது.